அபு ஹுரை அலி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருவர் இறைவழியில் ஒரு ஜோடி பொருளை செலவு செய்தால் அவர் ஸ்வர்க்கத்தின் வாசலிலிருந்து அல்லாவின் அடியாரே இது பெரும் நன்மையாகும் இதன் வழியாக பிரவேசியுங்கள் என்று அழைக்கப்படுவார் தம் உலக வாழ்வின் போது தொழுகையாளியாய் இருந்தவர் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் அறப்போர் புரிந்தவர்கள் ஜிஹாத் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவர் நோன்பாளிகளாய் இருந்தவர்கள் ரையான் என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் தர்மம் செய்தவர்கள் சதகா என்னும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள் என்று இறை தூதர் நபி சலாஹா அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் இறை அவர்களே என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்பமாகட்டும் இந்த வாசல்கள் அனைத்திலிருந்தும் அழைக்கப்படும் ஒருவருக்கு எந்த துயரும் இல்லையே எனவே எவரேனும் அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள் அதற்கு நபி சலாஹ் அலைஹ் வசலம் அவர்கள் ஆம் நீரும் அவர்களில் ஒருவராவி என நம்புகிறேன் என்றார்கள் இது புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ